திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான பொங்கலூர், கரைப்புதூர், கணபதிப்பாளையம், வாவிப்பாளையம், மந்திரிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கருக்கு மேல் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. சின்ன வெங்காயம் விதைகளை துறையூரில் இருந்து வாங்கி வந்து நடவு செய்யும் விவசாயிகள் பூச்சி மருந்து, உரம், களையெடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு வேலைகளுக்காக ஏக்கர் ஒன்றிற்கு 80,000 ரூபாய் முதல் 120,000 ரூபாய் வரை செலவு செய்து சாகுபடி செய்கின்றனர். நாட்டு சின்ன வெங்காயமான இப்பயிர் பயிரிட்ட 60 நாட்களுக்குள் அறுவடைக்கு வந்துவிடும் தன்மை கொண்டது என்பதாலும் குறைந்த அளவே நீர் தேவைப்படும் என்பதாலும் இப்பகுதி விவசாயிகள் இந்த வெங்காயத்தை விரும்பி பயிரிட்டு வருகின்றனர். மேலும் தற்போது சந்தையில் சின்ன வெங்காயத்திற்கு கடும் கிராக்கி நிலவுவதால் விவசாயிகள் சின்ன வெங்காயத்தை ஆர்வமுடன் பயிரிட்டு வந்தனர். நன்கு விளைந்த சின்ன வெங்காயம் அறுவடைக்கு தயாரானது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பருவம் தவறிய நிலையில் தொடர் மழை பெய்தது. விடாமல் 15 நாட்களுக்கு மேலாக பெய்த கனமழை ஒருபுறம், சூரிய ஒளியே தெரியாத அளவிற்கு கடுமையான தொடர் பனிப்பொழிவு மறுபுறம் என இயற்கையின் காலநிலை மாற்றம் காரணமாக விளைநிலத்தில் மழைநீர் தேங்கி அறுவடைக்கு தயாரான வெங்காயங்கள் எடை குறைந்து போதிய மகசூல் இல்லாமலும் போனது. இதனால் மகிழ்ச்சியுடன் அறுவடைக்கு தயாரான விவசாயிகள் வேதனையில் மூழ்கினர். பயிர் நன்கு விளைந்திருந்தால் ஏக்கருக்கு 7 முதல் 8 டன் வரை மகசூல் கிடைக்க வேண்டிய நிலையில் பருவம் தவறிய மழை மற்றும் கடும் குளிர் காரணமாக வெறும் 3 முதல் 4 டன் வரை மட்டுமே வெங்காயம் அறுவடை செய்யப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். இந்த பருவநிலை மாறி மழை பெஞ்சிருக்குது ஒரு 10 நாளைக்கு முன்னாடிங்க. அந்த டைம் தான் காய் வந்து நல்லா ஊறுங்க. அந்த டைமில் மழை பெஞ்சதுனால காடெல்லாம் இறுகி அறுவடை வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. எப்போவுமே ஏக்கராக்கு 7 டன்னு 8 டன்னு வருங்க. இந்த தடவை 3 டன்னு 4 டன்னு தான் வருதுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாட 700-800 ரூபாயாக இருந்ததுங்க. இப்போ 1500 வரைக்கும் போயிடுச்சுங்க. 1500 கம்மியாக எந்த பொருளுமே இல்லை. உரம் பூரா தட்டுப்பாடாக தான் இருக்குங்க. அத்துடன் வெங்காயம் தரம் குறைந்துள்ளதால் உரிய விலை கிடைக்காமல் கிலோ 1க்கு 30 ரூபாய் மட்டுமே கேட்பதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். எனவே தமிழக அரசு சின்ன வெங்காயத்திற்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக 35 ரூபாய் நிர்ணயம் செய்ய வேண்டுமென விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ ஏக்கராக்கு 4 டன்னு தான் வருதுங்க. முதல்ல பார்த்தா 7 டன்னு 8 டன்னு வருங்க. இப்போ வந்து கூலிக்கே சரியாக இருக்குதுங்க. அப்புறம் பார்த்தா உர விலையச்சா இருக்குது. இப்போ கோழிக்குப்பையிலேருந்து கணக்கு பார்த்தா இப்போ ஒரு 1.5 லட்சம் ஆகுதுங்க ஏக்கராக்கு. இப்போ அது வந்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ஆள் கூலி விலை, ஆள் கூலி ஆம்பளை ஆள் வந்தாங்கன்னா 1000 ரூபாய் ஆகுது, பொம்பளை ஆளுக்கு 500 ரூபாய் ஆகுது. பார்த்தா வெங்காயம் 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 ரேட்டே தான் விற்கிதுங்க. இப்போ அது ரேட்டு எச்சாக மாட்டேங்குது. ஒரு 40 ரூபா ரேஞ்சுக்கு விற்றாத்தான் கட்டுப்படி ஆகுங்க. அதிக அளவு ஏற்றுமதி வாய்ப்புக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்புறம் அரசு கொள்முதல் 35 ரூபா ரேட்டு கொள்முதல் பண்ணி நம்மளுக்கு இது பண்ணணும். அதை கோரிக்கையை வைக்கிறேங்க. வெங்காயத்தை வெட்டினால் மட்டுமல்ல, வெங்காயத்தை பயிரிட்டாலும் கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் நோக்கமாக உள்ளது. மாலைமுரசு செய்திகளுக்காக பல்லடம் செய்தியாளர் சுரேஷ்குமார்.